அனுமதிக்கப்பட்ட மனிதர்கள் யார்? முதலாவது மரியம், நோயாளி. நோயாளி விரும்பினால் அவருடைய நோன்பை முறித்துக் கொள்ளலாம். முசாஃபிர், பயணத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர் விரும்பினால் நோன்பை முறித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹர ஃபல்யஸும், யார் ரமலானை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பை நோக்கட்டும். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், யார் அந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பாளியாகவோ முசாஃபிராகவோ இருந்து விடுகிறாரோ அவர் நோன்பை விட்டுவிட்டு ரமலானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். அல்லாஹ் அவரிடத்தில் இருந்து எளிதைத்தான் நாடுகிறான், அல்லாஹ் சிரமத்தை நாடவில்லை. அப்படி என்றால் பயணத்தில் இருப்பவரும் நோயாளியும் நோன்பை விடலாம். ஆனால் நோயாளியும் பயணத்தில் இருப்பவரும் நான் நோன்பு நோற்க எனக்கு சக்தி இருக்கிறது என்று விரும்பி அவர் நோன்பை நோற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் நோற்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் முசாஃபிராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோற்கலாமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருக்ஸதும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய விதிவிலக்கு. ஃபமன் அஹத பிஹா ஃபஹஸனுன், யார் அதை எடுத்துக் கொள்கிறாரோ அது சிறந்தது. வமன் அஹப்ப யஸூம ஃபலா ஜுனாஹ அலை, யார் நோன்பை வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அவருக்கு எந்த பாவமும் இல்லை. இந்த இருவரும் நோன்பை பிடிக்க ஆசைப்பட்டால் நோன்பை பிடிக்கலாம், விட ஆசைப்பட்டால் நோன்பை விடலாம். இரண்டாவது, குழந்தைகளை சுமக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், பால் கொடுக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், அவர்கள் இருவரும் விரும்பினால் நோன்பை விட்டுக்கொள்ளலாம். அவர்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான், ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். ரமதானுடைய காலம் முடிந்ததற்கு பிறகும் அந்த நோன்பை அவர்கள் நோற்பதற்கு சக்தி இல்லை என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கூறக்கூடிய ஃபத்வா, அவர்கள் ஒரு ரமதானுக்கு ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவளித்தால் போதுமானது, அது அவர்களுடைய கஃபாரா. மூன்றாவது, வயோதிகர்கள், நோன்பு பிடிக்க சக்தி இல்லாதவர்கள், நோன்பை ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி இல்லாத இந்த வயோதிகர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், மீண்டும் அவர்களால் நோன்பை நோற்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வயோதிகரும் ஒரு ரமதானுடைய ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கொடுக்கின்ற கஃபாரா, பரிகாரம். இந்த மனிதர்கள், இவர்கள் நோன்பை விட்டுக் கொள்ளலாம், இவர்களுடைய கஃபாராவை நிறைவேற்றி கொண்ட நிலையில், கண்ணியத்துக்குரியவர்களில், நோன்புடைய காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை, நோன்புடைய காலங்களில் மிஸ்வாக் செய்யலாம், டூத்பேஸ்டை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் எல்லை மீறி அதை பயன்படுத்தக்கூடாது. இரண்டாவது, மத்மதா செய்யலாம், வாய்க்கு புளிக்கலாம், அதிலும் எல்லை மீறி விடக்கூடாது. அவர் நாசிக்கு தண்ணீர் செலுத்தலாம், அதிலும் அவர் எல்லை மீறி விடக்கூடாது. உணவை சமைக்கக்கூடிய ஆணாகவோ பெண்ணாகவோ, பெண்ணும் சமைக்கிறார்கள் ஆணும் சமைக்கிறார்கள் இந்த காலத்தில், ஆணும் பெண்ணும் உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் உணவை ருசி பார்க்கலாம், ஆனால் முழுங்க அதை சாப்பிட்டு விடக்கூடாது. இதுவெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. மருந்தாக இருந்தால் ராஜிஹான கவுல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, கண்கள் வழியாக, காதுகள் வழியாக, நாசிகள் வழியாக செலுத்தப்படக்கூடிய அனைத்து மருந்துகளும் அனுமதிக்கப்பட்டது. சிலருக்கு ஆஸ்துமா இருக்கலாம், இன்ஹேலர் பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டதுதான். கண்களிலே வலி இருக்கலாம், அவர்கள் கண்களுக்கு மருந்து பயன்படுத்துவார்கள், அனுமதிக்கப்பட்டது. காதுகள் வழியாக மருந்துகளை உட்கொள்ளுவது, மருந்துகளை செலுத்துவது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இன்ஜெக்ஷன் அல்லது வேறு வழியாக ஏற்றப்படக்கூடிய மருந்துகள், இதற்கு அனுமதி உண்டா என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து, எந்த மருந்து, எந்த இன்ஜெக்ஷன், எந்த அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்துடைய கருவிகள், அதிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவருக்கு உடல் வலிமையை அதிகப்படுத்தாமல், உடல் வலிமையை, உடலுக்கு எனர்ஜியை கொடுக்காமல் அவருடைய நோயை குணப்படுத்தும் என்றால், அவருக்கு எனர்ஜியை கொடுக்காமல் நோயை குணப்படுத்துவதற்கு இதை செய்தால்தான் முடியும் என்றால், இவர் நோன்புடைய காலத்தில் இதை செய்வதில் பாவம் கிடையாது.